அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மஃபிரத்தே மக்காம் வ நூரே அஜிசாம் வ தீனே இஸ்லாம் வகது ஃபாஸ ஃபௌசன் அஸீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் உபாரிக்கு வசல்லி மாலே. ஜசல்லாஹு சீதனா வ நபீனா ஹபீபினா முர்ஷிதினா வ மௌலானா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் நபியம் வ ரசூலா. அல்லாஹும்ம ஹப்லனா ஈமானன் வ இஸ்திகாமத்தன் வ அஃபுவன் வ ஆஃபியத்தன் வ ருசுக்குனா ராஹத்தன். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் இல்மில் லா யன்ஃபஉ வ கல்பில் லா யக்ஷஉ வ அமலில் லா யர்ஃபஉ வ துஆஇல் லா யஸ்மஉ. அல்லாஹும்ம இன்னா அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக யா ஹய்யு யா கய்யூம் பி ரஹ்மத்திக நஸ்தகீஸ். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் இல்மில் லா யன்ஃபஉ வ கல்பில் லா யக்ஷஉ வ அமலில் லா யர்ஃபஉ வ துஆஇல் லா யஸ்மஉ. அல்லாஹும்ம இன்னா ஆராதிக்கிறிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்தி. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்க அல்ஃஅஃப வல் ஆஃபியா. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்க அல்ஹுதா வத் துகா வன் நுகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் ஃபுஜாயில் மௌத் வ வஜ்இ ஸத்ர். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் வஜ்இல் அதுலாஇ யா ஹய்யு யா கய்யூம் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அல்லாஹும்ம ஹப்லனா ஈமானன் வ இஸ்திகாமத்தன் வர்சுகுனா அமலன் சாலிஹா தகப்பல் மின்னா வலா யுஷிருக்கு பீபா திரப்பிஹி அஹதா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத கல்கிஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் ரிலா நஃப்ஸிஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் இதன தரிஷிஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் மிதாத கலிமாத்திஹி. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி ரிலா நஃப்ஸிஹி. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி இதன தரிஷிஹி. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி மிதாத கலிமாத்திஹி. யா நபீ ஸல்லம் அலைக்கும் யா ரசூல் ஸல்லம் அலைக்கும் யா ஹபீப் ஸல்லம் அலைக்கும் ஸலவாத்துல்லாஹ் அலைக்கும் அஷ்ரகல் பத்ரு فاختفت منه البدور يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மயீன். ரலீனா பில்லாஹி ரப்பம் வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் நபியம் வ ரசூலா. فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان العظيم اعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. الحمد لله الحمد لله على كل حال ورضينا بالله ربا وبالاسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وعلى اله وسلم نبيا ورسولا. பிஸ்மில்லாஹு அலா மில்லத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம்.
இன்னல்லதீன லா யுமினூன பி ஆயாத்தில்லா லா யஹ்திஹிமுல்லாஹு வலஹு வலஹும் அதாபுன் அலீம். இன்னமா யஃப்தரில் கதிபல்லதீன லா யுமினூன பி ஆயாத்தில்லா வஉலாயிக ஹுமுல் காதிபூன். وقال النبي صلى الله عليه وسلم قد افلح من الهدى للاسلام وكان عيشه كفافا وكان به رواه الترمذي. وقال صلى الله عليه وسلم ان الله لا يظلم المؤمن حسنه يؤتي بها في الدنيا ويصاب عليها في الاخره وأما الكافر فيطعم بحسناته في الدنيا حتى إذا أفضى إلى الآخرة لم تكن له حسنة يؤتي بها خيرا. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோல தோழிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் மகாபெரும் கருணை ரஹ்மத்தால் நம் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவர்களுடைய ஷஃபாத்தை, அவருடைய மில்லத்தை அல்லாஹ் நமக்கு நன்கு வழங்கியிருக்கின்றான். என் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸஹபி வஸல்லம் நம்முடைய நலன் கருதி அநேக விஷயங்களை நமக்கு வாழ்க்கையிலே கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அன்பு, அமைதி, அறம், இவைகளை நமக்கு சுற்றி காண்பித்து மகா நிம்மதியாக இவ்வுலகில் அருளையும் காரணமிக்க சில ரஹ்மத்துக்களையும் அடைந்து அல்லாஹுவையும் ரசூலையும் அறிந்து நம் தவறை களைந்து நல்ல பல அமல் செய்வதற்கு வாய்ப்புகள் நல்கி நல்ல நல்ல நிலைகளில் நன்மை பாவிக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு மிக தெளிவாக வாழ்க்கையில் எடுத்து காண்பித்திருக்கின்றார்கள், நடந்திருக்கின்றார்கள். இஸ்லாம் என்பது ஒரு பரிசுத்தமான ஒரு நேரிய வழிமுறை. அல் இஸ்லாம் இன்கியாதுல் அவாபிரிஹி வஜித்திராபின் நவாகிஹி, அல்லாஹு ரசூலுடைய ஏவல்களை எடுத்து அவர்கள் விளக்கியதை முற்றிலும் விடுவதற்கு பேர் இஸ்லாம். இந்த இஸ்லாம் என்பது இரண்டு தன்மைகளிலே அமைந்திருக்கின்றது. ஒன்று, மனிதருடைய குறைபாடுகளை எல்லாம் நீக்கி வைக்கக்கூடியதாகவும் மனிதர்களை நிறைவுடையவர்களாக வாழ வைப்பதற்கும் இரண்டு வழிமுறைகளை நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றது. எது எதையெல்லாம் குற்ற மா பாதக செயல்களோ அவைகளை விட்டொழிக்கும்படி அல்லாஹும் ரசூலும் நமக்கு வலியுறுத்தி காண்பிக்கின்றார்கள். எனவே இஸ்லாம் முஸ்லிம் என்றால் என்ன என்பதை முதலில் மனிதர்கள் விளங்க வேண்டும். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கூச்சல், குழப்பம், முஸ்லிம்கள் மீது கால் புணர்ச்சிகள், முஸ்லிம்களுடைய பெண்களின் மீது கால் புணர்ச்சிகள், முஸ்லிம்கள் அணியும் பர்தாவின் மீது கால் புணர்ச்சிகள், அவருடைய தனிப்பட்ட ஷரியத்தின் மூலமாக, தனிப்பட்ட என்று சொன்னால் முழு உலக மக்களுக்கு வழங்கப்பட்ட இறையின் சட்டம், அது தனியார் சட்டம் அல்ல, இறையின் சட்டம், அந்த இறையின் சட்டத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுவது, முஸ்லிம்களுடைய உயிரையும் பொருளையும் விட மேலாக கருதக்கூடிய நபியையும் குர்ஆனையும் இஸ்லாத்தின் வழிமுறைகளையும் இழிவுபடுத்துவது, இவ்வாறெல்லாம் இந்த சொச்ச ஆண்டு காலங்களாக அவ்வப்போது பல நாடுகளிலே விட்டு விட்டு நடந்து கொண்டிருக்கின்றது.
இவர்களெல்லாம் நினைக்கலாம், நாம் வந்த மார்க்கம் நம் மார்க்கம் என்று நினைக்கலாம். ஆனால் யாருக்குமே வந்த மார்க்கம் அல்ல, இஸ்லாம் ஒன்று சொந்த மார்க்கம். எந்த மார்க்கத்தையும் வரவைக்கவில்லை, வளர வைக்கவில்லை. வளருவதற்குண்டான அறிவுரைகளிலே அதற்கு உரங்கள் போடப்பட்டு, அதர்களுக்கு நீர்கள் பாய்ச்சப்பட்டு, சத்துணவுகள் வழங்கப்படவில்லை. இஸ்லாம் என்பது படர்க்கை, இயற்கை, செயல் திட்டத்தின் வழிமுறைகளில் பசுமை. எங்கெல்லாம் பசுமை நிறைந்திருக்கின்றதோ அதற்கு ஒரு ஹயாத் உண்டு என்பதை நாம் முதல்ல விளங்கணும். வாழ்வு உண்டு என்று இறையின் சட்டத்தை மனிதர்கள் குறைகாண இந்த கைவர்களுக்கு என்ன அற்ப ஈன புத்தி வந்தது? படித்தோம் என்று சொல்கின்றோம், நாம் அதை ஆய்வு செய்கின்றோம் என்று சொல்கின்றோம். விஞ்ஞானி என்றும், நிபுணர் என்றும், மருத்துவர் என்றும், மருத்துவ டீன் என்றும் நாம் சொல்கின்றோம். கல்வியுடையவர்களை நாம் உச்சகட்டமானவர்கள், நாங்கள் எல்லா தகுதியும் உடையவர்கள் என்று சொல்கின்றோம். ஆனால் இவர்களுக்கெல்லாம் மிக 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 பீ உருட்டி போகக்கூடிய அந்த வண்டை விட கெட்ட குணங்கள் இருக்கின்றது. பீ கூட அந்த காய்ந்த பிறகு காடுகளிலே வண்டு உருட்டி செல்வதை பார்க்கலாம். அது மனிதன் போடப்பட்ட நஜீஸ் துர்நாற்றம் அடிக்கிறது என்று இல்லை, அது ஏதோ ஒரு காரணத்திற்காக அதுக்கு படைக்கப்பட்ட அந்த வண்டு மிக அழகாக உருண்டையாக வட்ட உருண்டை வடிவமைப்பிலே அதை உருட்டி செல்கின்றது. அதற்கு இருக்கின்ற பீவண்டுக்கு இருக்கின்ற புத்திகள் கூட படித்தவனுக்கு இல்லை என்று சொன்னால் இவருடைய வாழ்வில் எதை உண்ணுகின்றான் என்பதை அவன் இன்னும் சிந்தித்து பார்க்கணும். அவன் தன்னை நோட்டமிடணும். மனிதன் என்பவன் குறை காணப்பட்ட நிலையில் ஒரு மனிதனை குறைவுடையவனாகவே கணித்தால், ஒரு வழிமுறையில் வாழக்கூடிய தெய்வீக மார்க்கத்தை குறைவுடைய மார்க்கமாக கணித்தால், கவனித்தால், அவருடைய கண்கள் பொட்டையாகிவிட்டது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், சும்முன் புக்குமுன் உம்யுன் ஃபஹும் லா யர்ஜிஊன். கண்ணு மாத்திரமல்ல, காது செவுடு, வாய் ஊமை, கண் பக்கா குருடு, ஒரு காலமும் இவர்கள் செயலற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப நாம் ஏன் பிறரை குறை கூற வேண்டும்? சாதாரண ஒரு மனிதன் மனிதனை குறை கூறக்கூடாது. அறையன் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம், ஈவது இரக்கம், ஊக்கம் இது கைவிடை. என்னடா படிச்சீங்க? ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்தை, மார்க்கத்தை சார்ந்தவர்களையும் பொது இறை மறையும் திட்டங்களையும் உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றி அமைக்கணுண்டாக்க, டேய், நீ தாயுடைய கர்ப்பத்தில் வெறும் இரத்தத்தையும் அந்த இந்திரிய துணையாக பறக்கப்பட்ட நீ தெய்வீக நூலை எப்படி நீ வந்து குறை காண முடியும்? பொதுவாக ஒரு மனிதன், ஒரு மனிதனுக்கு ஆசானாக இருக்க வேண்டும். அது அந்த நிலை உடைய நிலையிலே இருக்க வேண்டும். இல்லையானால் அந்த மதத்தை தழுவி நல்ல படித்த அறிவுடையவனாக, அறிவாளியாக, ஹிக்குமுடையவனாக இருக்க வேண்டும். ஹுக்குமுடையவனாக இவனுக்கு ஹிக்குமத்தும் இல்லை, ஹுக்குமும் இல்லை, அறிவும் இல்லை. வேறொரு மதத்தில் தீர்ப்பு செய்வதற்கோ, வேறொரு மார்க்கத்தை சீண்டுவதற்கோ, வேத கிரந்தத்தை இழிவுபடுத்துவதற்கோ, எரிப்பதற்கோ இவனுக்கு என்ன இருக்கு? அப்போ லஹுவி என்னக்கும் அஜிமழின் அல்லாட்ட கேட்டான் அந்த ஷைத்தான் மல்லூன். இன்றை ஷைத்தான் இவன், அன்றை ஷைத்தான் அவன் கேட்டான். எல்லா வேத்தையும் நான் வழி கெடாம விடமாட்டேன், வழி கெடுக்காம விடமாட்டேன். அல்லா டைட்டல் சொன்னா, இல்லா இபாதக்கல் முஹ்லசீன், தூய்மையான நல்லடியார்களை உன்னை டச் பண்ண முடியாதுன்ட்டான். ஏண்டா, வேத கிரந்தங்களையும் நூல்களையும் இஸ்லாமிய மக்களையும் இஸ்லாமிய பெண்களையும் பரதாக்களையும் முஸ்லீமுடைய வாழ்வையும் முஸ்லீம்களுடைய திருமணத்தையும் இழிவுபடுத்தக்கூடிய நீ எது வேண்டாலும் செய்து கொண்டு, எப்படி வேண்டாலும் வாழ்ந்து கொண்டு, குடி கூத்தாடி ஈன பிறவிகளிலே வாழ்ந்து பிறந்த நீ ஒரு பரிசுத்தமான மார்க்கத்தில் வாழக்கூடிய குறிப்பிட்ட மக்களை நீ இழிவுபடுத்துவது உனது கதி என்று சொன்னால், உன்னுடைய வாரிசு ஹிதாயத்தில்லையானால் கருகிவிடும். உன் முன்னோர்கள் அப்படித்தான் அழிக்கப்பட்டார்கள். ஆது, சமூது,
நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கவுமு, யூனிஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய கவுமுகளில் சிலர் கூட்டம், லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கவுமுகளில் சில கூட்டங்கள், இவ்வாறெல்லாம் அளிக்கப்பட்டதன் நோக்கம் அந்த நபியையும் அவர்கள் கொண்டு வந்த வேத கிரந்தங்களையும் அவமரியாதை செய்த ஒரு காரணத்தால் தான் எரிக்கப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள். சஹரஹா அலையும் சபையால் சமானித்த ஐயாம், ஏழு இரவு எட்டு பகல், செங்காற்று பூகம்பம் மணல் வாரி கொட்டுதல் போன்ற சீற்றத்தால் அவர்களை அழித்து ஒழிக்கப்பட்டது ஆது சமூது கிளையார்கள். உங்களுடைய முன்னோர்கள் தான். பின்ன இஸ்லாத்தை குறை காண உங்களுக்கு என்ன அனுமதி இருக்கின்றது? இஸ்லாத்தை இழிவுபடுத்த வேண்டும் என்று அவ்வப்போது உங்களுக்கென்று ஒரு ஈன ஆடையின் கலர்களை அணிந்து கொண்டு முஸ்லிம் மக்களை தொந்தரவு கொடுப்பதற்கான ஈன பிறவிகளா உங்களுக்கு என்ன புத்தி வந்தது? இதுக்கு என்னடா கவர்மெண்ட் துணை? ஆட்சி செய்ய முடிய தகுதி இல்லை என்றால் எரிஞ்சிட்டு வெளியேறுங்கடா. எதிர்க்கும் பதில் இல்லை, மக்களை தெளிவாக வாழ வைப்பதில்லை. ஒரு குறிப்பிட்ட சமுதாயமாக இந்த நாட்டை ஆக்க வேண்டும் என்று சூறையாட வேண்டும் என்று நினைக்கின்ற ஈனர்கள் முஸ்லிமை பார்த்து நீ அங்கே போ இங்கு போ என்பதற்கு என்ன அருகதை இருக்கு உனக்கு? ஒரு முஸ்லிமின் மீதும் ஒரு டாட் ஒரு புள்ளி அளவிற்கு கூட ஒரு குற்றத்தை உன்னால் காண முடியாது. இஸ்லாத்தின் பெயர்களால் வாழுகின்ற சங்கிகள் வேண்டா, அது மாதிரி வாழலாம். உண்மை முஸ்லிம் யாரெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை கொண்டு வந்தார்களோ சொன்னார்களோ உள்ளத்தில், அவர்கள் ஒரு காலமும் வழி கிடமாட்டார்கள், கெடுக்க முடியாது. யாருடைய அசைவிற்கும் பனை ஓலை சத்தத்திலே நரி ஓடாது என்ற அடிப்படையிலே ஈமானை யாரும் இழக்க மாட்டார்கள். இது என்ன பூட்டி இருக்க பள்ளியை போய் தாக்குறது, புசுகபல் ஹதீஸுடைய கித்தாபுகளை எரித்து விடுவது, முஸ்லிமுடைய மக்கள் தனியாக கிடைத்தால் அவர்களை சித்திரவதை செய்வது, அட ஈன பிறவிகளா? ஒரு காலமும் இஸ்லாத்தையோ இஸ்லாமிய மக்களையோ உன்னால் டச் பண்ண முடியாது. அவர்களிலே ஒருவரை அழித்தால் உன்னுடைய வம்சத்தில் பல பேர் ஈமான் கொள்வார்கள். நீ நினைக்காதே, பாபர் மசித் இடிக்கின்ற பொழுது அவருடைய கெதிகள் எப்படி நிர்கதியாக ஆக்கப்பட்டது, இன்றைக்கும் நிலை குலாமல் நிலை குலைந்து நிர்கதியாக நிற்கின்ற நிலை. அந்த பள்ளியை பரிபூர்ணமாக உங்களால் ஒரு செங்கல்களை கூட அகற்ற முடியவில்லை. பி கேர்ஃபுல். அதற்கு கீழால் நாம் சொல்கின்றோம், நல்லா கவனி, மீண்டும் நீ ஏதாவது அதை கை வைத்து சுக்கு நூறாக உடைத்து நீ முயற்சித்தால் உன்னுடைய வாழ்வு வம்சம் பூண்டோடு அழிந்து அந்த இடத்தில் இஸ்லாம் வாழும், இஸ்லாமிய கொடி பறக்கும். இது அல்லாஹ்வின் மீது ஆணை. அது மாத்திரமல்ல, உன்னால் அஸ்திவாரம் போட முடியாத அளவிற்கு அங்கு கீழே இறையின் நங்கூரங்கள் போடப்பட்டிருக்கின்றது. எத்தனையோ மகான்மார்கள் அங்கே ஆண்கள் பெண்கள் தஃபனாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது மாத்திரமல்ல, உன் பாபர் மஸ்ஜிதை இடிப்பதற்கு முன்னாலேயும் பின்னாலேயும் அன்றும் இன்றும் அதை கைவைத்தவர்களுடைய வாழ்வுகள் எல்லாம் கேள்விக்குறியாக நிர்கதியாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, மீண்டும் நீ அஸ்திவாரம் இட போட்டால் கிள்ளை உள்ளே இருக்கும் நீரை கொண்டு உன்னை அல்லாஹ் அழிப்பான். அந்த இடமே பஸ்பமாக ஆகி மறுபடி உற்பத்தியாகும் என்பதன் மீது நீ ஆணித்தரமாக நீ நினைத்து பார்க்க வேண்டும். முஸ்லீம்டா என்னடா அவ்வளோ கிள்ளிக்கிறையா? டேய், முஸ்லீம் என்று சொன்னால் அழிக்கே ஆக்க முடியாதவன் தான்டா முஸ்லீம். அவனை உண்டாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. இது இறையின் நியதி, போர்ஜரி மார்க்கம் அல்ல. தன் மனதில் கொண்ட கோலங்களை அவன் வழிபடுத்த மார்க்கம் அல்ல. மூலநிலை ஒரு குறிப்பிட்டு சில பேர் அழைப்பு கொடுத்தான்,
தாய் மதத்துக்கு வாருங்கள். டேய், தாய்க்கு எதிராக மார்க்கம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குர்ஆன் சொல்வதை பார். மில்லத்த இப்ராஹீம அபிக்கும், உங்களுடைய தந்தையின் மார்க்கத்திற்கு வாருங்கள், உண்மையை உணருங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். தாய்க்கு மார்க்கம் இல்லை, ஏனென்றால் தாய் என்பவள் முன்னால் படைக்கப்பட்டவள் அல்ல. முன்னால் படைக்கப்பட்ட ஆதி மனிதன் ஆதம் அலைஹிம் அஸ்ஸலாம், பிறகுதான் தாய் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். தந்தையை கொண்டு தாயின் மூலமாக உற்பத்தியாக்கப்பட்டவர்கள் என்பதை கூட நீ நினைக்காமல், உன் தந்தை இல்லாமல் ஒரு தாய்க்கு பிறந்திருப்பியாடா செஞ்சியே நினைச்சு பாருற. என்னடா முஸ்லீம்டா அவ்வளோ கேவலமாக போயிட்டானா, அவனுக்கு தப்பி வச்சு தாடி வச்சு பள்ளிவாசலுக்கு போகிறான், கைகால கழுவுறான், தொழுகிறான். எங்களுடைய வணக்க வழிபாடுக்கு ஒரு தம்பி செலவில்லை. போய் சுத்தமாக கைகால அளவி ஒன்றுக்கு போயிட்டு சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி ஒளி செஞ்சுட்டு தொழுதுட்டு நீட்டாக வந்துடுவோம். இவனை பார்த்து நீ குறகாக்குறேண்டா, தீவிரவாதின்னு சொல்கிறேண்டா, உன்னுடைய வாழ்வு தீவிரத்தால் நீ உன்னை அழித்து கொண்டிருக்கின்றாய் என்பதை அல்லவா அரக்கனின் அடையாளன் அசூரனாக உனக்குத்தாண்டா தீபாவளி கொண்டாடுறீங்க நீங்களே, சிந்திக்க வேணா. மார்க்கம் என்றால் என்ன? வாய்மையே வெல்லும்னு கோர்ட்டில் போட்டிருக்கான், அங்கே போனால் பொய்யே வெல்லுது, ஜட்ஜி உட்கார்ந்துருக்கான், அங்கே போனால் அங்கேயும் உண்மை இல்லை. ஆட்சியாளர்களிடத்தில் திடாபுடா திடீர் இடி விழுந்ததை போன்று உட்கார்ந்துருக்கானுங்க ஆட்சியாளர்கள். எது சத்தியம் அசத்தியம், யார் உடைமை யார் உடையது விளங்கணுமா இல்லையா? ஒருத்தன் முன்னாட்டியை ஒருத்தன் இழுத்துட்டு போயிட முடியுமா? இதுதான் வாழ்வு. இது இஸ்லாம் ஒரு பரிசுத்தமான மார்க்கம். இஸ்லாம் வார்க்கப்பட்டதல்ல, வளர்க்கப்பட்டதல்ல, மனிதர்களால் பிறக்கப்பட்டதல்ல, இயற்கையின் மார்க்கம் இஸ்லாம். இந்த இயற்கைக்கு நீங்கள் சீற்றத்தை உண்டு வேணும் பண்ண வேண்டும் என்று நினைத்தால் உங்களை 6 மாதத்திற்கு ஒரு முறை புரட்டி போடுகின்றதல்லவா இன்றைக்கு புதிய நோய், உங்களால் தப்பிக்கும் ஆற்றல் இல்லை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வலில்லாஹி ஜுனூது ஸமாவாத்தி வல்லரும், வானம் பூமியின் அருள். சிந்திச்சு பாரு, வான பூமியிலே அல்லாவுக்கு பட்டாளம் இருக்கு, அதனுடைய பட்டாளத்தை விட்டாண்டா 10 நிமிஷத்தில் பஸ்போம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஏசி என்று சொல்வார்கள், ஆனால் அது சம்பவம் வேறொரு புறம் இருந்தாலும் கூட ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய காலத்திலே உபரியுல் அக்மகவல் அபுசர, பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்து வாழ வைத்தார்கள், குஷ்டரோகிகளுக்கு சுகம் அளித்தார்கள். மூசா அலி இஸ்லாம் காலத்தில் வல் ஜராத வல் கும்மல வல் அஃபாதி முஃபஸ்ஸலாத், 4 பேரும் சோதனை அவருடைய கோமுகளுக்கு விடப்பட்டது. பனி இஸ்ரவேல், இன்னைக்கு இஸ்ரவேல் இஸ்ரவேல் ராம்பார், அவனுக்கு விடப்பட்டது. ஒன்று தவளை, மற்றொன்று நீரை இரத்தமாக்குதல், மற்றொன்று பேன். மற்றொன்று வெட்டிகிளி. இவைகளையெல்லாம் விட்டு 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 அவர்களை சோதிச்சான், அழித்தான். உனையை அழிப்பதற்கு அந்த படைத்த அல்லாவிற்கு அவ்வளோ நேரம் ஆகும் என்று நீ நினைத்து விடாதே. உன் மனதில் உற்பத்தி ஆவதையெல்லாம் நினைத்து உனக்கென்று சில கூட்டங்களை நீ இழுத்து செல்லும் போதே உன்னுடைய கால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னுயிர்த்தாக செல்லல்லாறு சில காலத்தில் சுராக்காவை இழுத்ததை போன்று அந்த பூமி உங்களது கால்களை இழுங்க செய்யும். ஆயுதம் இருக்கலாம், படைபலம் இருக்கலாம், ஆட்சி பலம் இருக்கலாம், துர்க்குணங்கள் இருக்கலாம், ஆனால் அங்கு நிர்கதியாக ஆக்கப்படுவீர்கள். யாரிட தீவிரவாதி? எவனோ ஒருத்தன் செய்கிறான், இந்தல தீவிரவாதி இல்லையா? ஏனைய மார்க்கத்தில் தீவிரவாதி இல்லையா?
எவனா ஒருத்தன் இருந்தான்றதுக்காக வேண்டி ஒரு குறிப்பிட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு மார்க்கத்தை நீ காலம் முழுவதும் கலங்கி முஸ்லிம்களை கேவலப்படுத்த வேண்டும் என்ற குற்றத்தோடு இருந்தால் உன்னுடைய பிறப்பிடத்தில் குறை இருக்குன்னு தான் அர்த்தம். உன்னை உன் தாய் தந்தை பரிசுத்தமாக பெற்றெடுத்திருந்தால் அங்கு நீ நினைப்பாய், நம்மை போன்றுதானே அவர்களும் வாழட்டும் என்று விடுவாய். ஆனால் உன் பிறப்பிடத்தில் ஏதோ ஒரு குறை காணும் நிலை இருப்பதால் நீ அடுத்தவர்களை குறை காணுகின்ற ஒரு குற்றக்கண் மிளிர்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே உங்களை தண்டிப்பது இறைக்கு நேர ரொம்ப நேரமாகாது. அரசு அன்று கேட்கும், தெய்வம் நின்று கேட்கும் என்று சொல்லுவானுங்க. அரசும் சரி தெய்வமும் சரி பிடி பிடித்து விட்டால் அங்க நிலை குறைந்து விடும். ஆட்சிக்கு வருபவன் எவனானாலும் சத்தியத்தில் கட்டுப்பட்டவனாக இருக்க வேண்டும். மிலிட்ரியில போலீஸில் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் சத்திய வாக்கெடுத்து வேலைக்கு சேர்க்கிறானுங்க. ஜாதி மத பேதகம் இல்லாமல் ஓர வஞ்சகத்தோடு வேலை செய்கின்றவருடைய வாழ்வு அது இழிவாக இறுதி முடிவாகும். பார்த்துக்க, ஒவ்வொன்றும் கோரப்பிடியிலே தான் வாழ்க்கையின் தரங்கள் அமையும். சத்தியத்தின் கீழ் வாழ அவர் அவர்கள் மார்க்கத்தை அமைதியுடன் கொண்டாடுவதுதான் சிறந்ததை தவிர ஒருவருக்கு ஒருவர் காழ்ப்புணர்ச்சி கொண்டு வாழ்வது மனித வாழ்வு அல்ல. எல்லா உலகத்திலும் முஜ்ஜாதிகள் இருக்கு, ஆனால் நாடுகளில் எல்லா நாடுகளின் ஆட்சிகளிலேயும் முஜ்ஜாதிகள் இருக்கு, வாழ்வுகளில் முஜ்ஜாதிகள் இருக்கு. ஏண்டா ஒரு ஜாதியை கொண்டு வரணும்னு பார்க்குறீங்க? காவி படர்ந்தால் கேள்விக்குறியான வாழ்க்கை, பசுமை படர்ந்தால் இனிமையான வாழ்க்கை என்பதை நீங்கள் உணரணும். ஆதிக்கத்தின் கீழ் உங்களை நீங்கள் அடக்குமுறைக்கு நீங்கள் கொண்டு வருகின்றீர்களே தவிர மற்ற யாரையும் கொண்டு வர முடியாது. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை திடீரென்று தாக்கவோ, திடீரென்று ஆயுதங்களை குமித்து கொள்ளவோ, திடீரென்று கொலை கொள்ளை செய்யவோ, திடீரென்று ஒரு பெண்ணை கற்பழிப்பதோ நீங்கள் செய்கின்றீர்கள் என்று சொன்னால் உங்கள் கூட பிறந்த சகோதரன் சகோதரி, உங்களுடைய அண்ணன் தங்கை, உங்களுடைய அவருடைய மனைவிமார்களோடு நீங்கள் உறவு கொள்ள பிரியப்படுவீர்களா? உன் தாயோடு நீ உறவு கொள்ள பிரியப்படுவாயா? நிச்சயமாக எந்த ஜாதி இனமும் அதை அனுமதிக்காது, சம்மதிக்காது. அப்படி இருக்க ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை தாய் மார்க்கத்துக்கு வா, தாய் தாய்க்கு எதிராக மார்க்கம் முத எங்க இருந்தா தாய், தந்தையில இருந்தா, தந்தையில இருந்த தாய் வந்தா, தாயிலிருந்து வந்தது தந்தை. இப்போ அன்னைக்கு இறையின் இதே நீதியால் படைக்கப்பட்டது முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். நீ எந்த எவிடேஷனையும் உன்னால் மறக்க மறைக்க அழிக்க முடியாதுடா டே, உலக சரித்திரங்களில் புகழ் பெற்றது இஸ்லாம். மற்றவனால் ஏக்கப்பட்டதல்ல, சட்டங்கள் கொண்டு வரப்பட்டதல்ல, எங்கள் உயிர் தாகா பிராக்டிக்கல் நீதியாக வாழ்ந்து காண்பித்த வாழ்வு இஸ்லாம். 63 ஆண்டு காலங்களில் அவர்கள் 23 ஆண்டு காலங்கள் தெய்வீக நூலை ஒளியால் பற்றி எங்களுக்கு வடிவமைத்து கொடுத்தது. அதை நீ எரிப்பதனால் கரிப்பதனால் எங்களுக்கு ஒன்றும் வருவதில்லை. அதன் நூலை கூட உன்னால் தொட முடியாது என்பதை லாயமஸ்துஹு இல்லல் முத்தஹரூன் நாங்கள் நம்பியிருக்கோம். எங்களுடைய ஈமான் நீ என்ன கரிக்க முடியும்? ஓ மயிரையே உன்னால் கரிக்க முடியாது. அப்படியானால் உன் தலையின் மயிரை நீ கரித்து பார். மார்க்கத்தை விளங்கு. இஸ்லாம் உனக்கு பிடிக்கவில்லை ஆனால் ஓ மார்க்கத்திலே வினைய நல்ல ஒழுங்கா இரு. முதல்ல உன் தெய்வம் அடுத்தவங்களை போய் துன்ப செய்ய சொல்லுதா? நீ வணங்குகின்ற பல வணக்க வழிபாடுகளின் தெய்வங்கள் உன்னை வந்து முஸ்லிம வாழக்கூடாதே கொள்றான்னு சொல்லுதா? அடக்கால் புணர்ச்சி கொண்டு வாழுகின்ற கயவ ஈன பிறவியே, உன் நெஞ்சின் மீது கை வைத்து பாடுறா, உனக்கு தில் இருக்கா அல்லது துல் இருக்கான்னு பாடுறா.
மிக இழிவாக ஒரு செயலை செய்துவிட்டு உலகத்திற்கு முன் நீ இழிவாகத்தான் தலை குனிய வேண்டிய நிலை ஏற்படும். திடீர்னு ஒரு நாட்டை தொழுகும் போது சொல்றான், சுடுறான், தீவிரவாதின்றான். அந்த ஈனப்பிற பயலுக்கு பிறந்த ஈனப்பிறவியவ அவன் அப்படி விட்டுறானுங்க. ஏன், இவனை தீவிரவாதி தொழுகதானே இருந்தான், சர்ச்சில் போய் வணங்குறான், அவனை சுடுறான். அவன் இஸ்லாமிய அடையாளங்களை போட்டுக்கொண்டு அவன் போய் சுடுறான், ஆனால் சுடுறவன் முஸ்லீமாக இருக்க மாட்டான். ஒரு முஸ்லீம் அடுத்த முஸ்லீமுக்கு அவன் தொந்தரவு செய்ய மாட்டான். அல் முஸ்லீம் மண் சலிமல் முஸ்லிமூன் அமில் நிசானிகி வேதிகி என்னீர் தாகா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லீம் பிறருக்கு தொல்லை கொடுக்க மாட்டான், நாவாலும் கரத்தாலும் தொல்லை கொடுக்க மாட்டான். அவன் எப்புறம் வணக்கத்தில் பூந்து சுடுவான். இதெல்லாம் உங்களுடைய இருட்டு அறையில் குருட்டுத்தனமான ஆலோசனையில் உருவடுமிக்கப்பட்டது. அதைத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு செஞ்சானுங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவருடைய பிறவியிலே ஈனப்பிறவி என்று குறிப்பிட்ட அந்த சமுதாயத்தின் மீது அவருடைய சாயல்களை போட்டி இவர்களை அல்லாஹ் உயர்த்தி விட்டான். இன்றும் கிறிஸ்தவர்களும் கூட நம்பி இருக்கக்கூடிய ஒரு நபி ஈசா அலி இஸ்லாம் உயிரோடு வருவாங்க. அவர்கள் கடவுள் அல்ல, தேவகுமாரன் அல்ல, நம்பி இருக்கக்கூடிய ஒரிஜினல் ஏற்பாடு குர்ஆனில் சொல்லப்பட்ட சத்திய வாக்கு. வருவார்கள், வரும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவிற்கு பல ஆண்டுகள் பாடுபடுவார்கள். முஹம்மது ரசூலுல்லாவை ஏற்றுக்கொள்வார்கள், ஆட்சியாழ்வார்கள். பிறகு உலகம் அழியும், பிறகு கேள்விக்குறியாகும். அதற்கு பிறகு அவருடைய நிலை வரும்போது தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னல்லதீன, நபியே மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்க, இன்னல்லதீன சிலர்கள், லா யூமினூன பி ஆயாத்தில்லா, அல்லாஹ்வுடைய ஆயாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஈமன் கொள்ள மாட்டார்கள். லா யஹ்திஹிமுல்லாஹு, அவர்களுக்கு ஹிதாயத் என்பது இல்லை, வலகும் அதாபுன் அலீம், கொடூரமான தண்டனை அதாபு அவர்களுக்கு இருக்கின்றது. இன்னமா எஃப்தரில் கலிபல்லதீன, இஸ்லாமியர்கள் மீதும் இஸ்லாமிய மக்களின் மீதும் மார்க்கத்தின் மீதும் சரியத்தின் மீதும் கால் புணர்ச்சி கொண்டு குற்றம் பொய் புரிக்கக்கூடியவர்கள், லா யுமினூன பி ஆயாத்தில்லா, அல்லாஹ்வுடைய ஆயாத்தை அவர்கள் நம்பவில்லை, வஉலாய் கஹுமுல் காதிபூன், அவர்கள் பொய்யர்கள் என்றான். அட பொய்யர்களா, இஸ்லாத்தில் ஏண்டா உங்களுக்கு இவ்வளோ துவேஷம், கால் புணர்ச்சி, கெட்ட குணம், முஸ்லீம்களுக்கு உருளப்பட்டது. ஓ வேத கிரந்தத்தை ஒரு முஸ்லீம் எரிச்சான், உடுவையானி, அதுவும் மனிதனால் உற்பத்தியாக்கப்பட்டது, தெய்வீகள் சொல் என்று நீ நம்பியிருக்கே, நாங்கள் நம்பலை, ஆனால் நாங்கள் அதை மதிக்கிறோம். ஒரு முஸ்லீமுடைய இறையின் வேதத்தை, மாணவி தந்த அருள்முறையை உன்னால் தொட்டு பார்ப்பதற்கு அருகதை இல்லாத போது அதை நீ கீழ்த்தனமாக கொண்டு செலுத்துவது எவ்வளோ பெரிய குற்றம். இதற்கு காவல்துறையும் சரி, நீதிமன்றங்களும் சரி, ஆட்சியாளர்களும் சரி, அந்தந்த மாநிலங்கள் ஊர்களில் நடைபெறுகின்ற குற்றங்களை தட்டி கேட்காத ஒரு துர்க்குறிகளும் சரி, கேள்விக்கிடமாக ஆகிவிடும் உங்களுடைய குடும்பங்கள், வம்சங்கள். ஆனால் ஒன்று நிச்சயமாக சத்தியம் நிலைக்கும், அசத்தியம் அழிந்து தீரும். இது மாத்திரம் உன் கடவுளுக்கே தெரியும். ஆகையால் சத்தியத்தின் கீழ் நித்தமும் நீதியாய் வாழ நீ பழகிக்கொள். இஸ்லாமை அறிய வேண்டுமானால் நீ அறிந்து கொள். இஸ்லாத்தை அறி தெளிவெறு நீ உன் வாழ்க்கையை உன் மனமோன ஓக்கில் அமைத்துக்கொள். ஆனால் தாவத்துல் இஸ்லாம், இஸ்லாமை அறிய உனக்கு இஸ்லாம் அழைக்குகின்றது. தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், கத் அஃப்லஹ மன் அஸ்லம, இஸ்லாத்தை ஏற்ற அதன் வழி நடந்தவன் வெற்றி பெற்றான். வரசக கஃபாஃபன் வ கனஹுல்லா பிமாத்தாஹு, அல்லாஹ் தருவதை தான் போதுமாக்கிக் கொண்டான். அந்த ஈமானுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தந்ததை போதுமாக்கி கொண்டவர்களை சீண்ட வேண்டும் என்று நினைப்பது அது ஒரு கேள்விக்குறி அல்லவா?
உன் வாழ்வு தடம் பிறன்றிருக்கின்ற பொழுது தடத்தில் நடமாட விடுகின்ற இஸ்லாத்தை இழிவுபடுத்தக்கூடிய நிலை உனக்கு உள்ளத்தில் வருது என்று சொன்னால், நீ சத்தியத்தை இன்னும் உன் மார்க்கத்திலேயே உணரவில்லை, நீ வணங்கும் தெய்வத்தை நீயே ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்பை பற்றி, அறத்தை பற்றி, தர்மத்தை பற்றி உன் மார்க்கம் சொல்லவில்லையா? தர்மம் அதர்மம் என்பது என்ன என்று உன் கடவுள் உனக்கு சொல்லவில்லையா? இவ்வாறெல்லாம் இருக்க உனக்கு போதிக்கப்பட்ட ஆசானின் விரிகொண்டவர்கள் ஆர் அலிப்போ, எஸ் சரி, எஸ் உண்மை என்ற பெயரில் தானே நீ இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்க. அந்த மூன்று பேரையும் முக்கூடலில் அளிக்கும் தெய்வீக சக்தி சத்தியவானுக்கு இருக்கின்றது. அந்த சத்தியவான் தான் வக்குல் ஜா அல் ஹக்கு வ ஸஹக்கல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. என்னுயிர்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த பிறந்த நிலை வருகின்ற பொழுது எல்லாம் சுக்கு நூறாக நொடிந்தது. கிஸ்ரா கைசர் வெற்றி பெற்றது. நாங்கள் யாரும் எதுவும் செய்யவில்லை. அதே அதுக்கு தீவிரவாதத்தை ஏற்படுத்தி கொண்டது. தனக்குத்தான் அழிவை ஏற்படுத்துவதுதான் தீவிரவாதமே தவிர, இஸ்லாமியர்கள் ஒருவன் கூட இஸ்லாமியன் என்ற பெயரில் தீவிரவாதம் நடத்த முடியாது. ஆனால் ஒரு நிர்பந்தம், நீ அவனை போய் சீண்டியிருப்ப, அங்கே போய் கலங்கத்தை ஏற்படுத்துவ, அங்கே போய் பொருளாதாரத்தை திருடியிருப்ப, அங்கே போய் ஏதாவது ஒரு குற்றச்செயல். ஏன், நாம் இந்தியாவில் வாழும்போது நமக்கு தகுதி இல்லாத ஒரு குற்றத்தை செய்யும் போது காவலர்கள் நம்மை தண்டிக்கவில்லையா? அதுபோன்று தண்டிப்பில் அவர்கள் தீவிரவாதி என்று சொன்னால், அவன் வாழ்கிறான் அவன் நாட்டை போய் நீ பிடிக்கிற, அவன் வாழ்கிறான் அவன் ஊரில் இருந்தே நீ போய் வெடிகுண்டை வைக்கிற, அவன் வாழ்கிறான் அவன் நாட்டிலே போய் முஸ்லீமுடைய நாட்டில் தொந்தரவு செய்கிற, அவன் என்ன பிஸ்கத்து பஞ்சு முட்டாய் தின்னுக்கிட்டா உட்காந்துருப்பான்டா, ஏடா ஈனப்பேரவைக்கு பிறந்த பயல்களா, எவன்டா தீவிரவாதி? தீவிரவாதி என்ற சொல் எவன் சொல்கிறானோ அவன்தான் தீவிரவாதி. அவனை தான் சிறையில் அடைக்கப்பட வேண்டும். குண்டர் சட்டம், குண்டர் சட்டம் என்று நல்லோர்களை அடைத்து தீயோர்களை விடுவது குண்டர் சட்டம் அல்ல. குண்டர் என்பது அரக்கத்தனத்தோடு வாழுகின்ற, சட்டங்களை தெரியாத அந்த குருடர்கள் அடைக்குகின்ற இருட்டறைதான் அந்த குண்டர். நல்லவர்களை விடு, தீயோர்களை திருத்து, மா குற்றவாளிகளுக்கு படிப்பினை கொடு. குற்றம் யார் செய்தாலும் குற்றமே, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. குருட்டில் கோர்ட்டில் வாய் மை செல்லும் என்றான், இழுக்கிறான் வாய் மை. எங்கடா இருக்கு வாய் மை? கலரை தான் மாத்தணும் கோட் சூட்டுகளை. மிக தூய்மையான வெண்மை நிறை ஆடை அணிந்து தீர்ப்பு செய்யும் போது தான் அது உண்மை. கலங்கமற்ற ஆடைகள் இன்றைக்கு நிறைய ஊடுருவிருச்சு. ஒரு நாய்க்கு பிறந்த பையன் சொன்னான் யூபியில், குரானை கிழிச்சு போட்டுட்டு அந்த ஆயாத்துக்களை, நான் தாய் மதத்துக்கு போகிறேன். டே, மூதேவிக்கு பிறந்த பையலே உன் தாய் ஜினாவின் மூலமாக பெற்றதுனால தாட்டா உத்துள்ளிம் பாயதாலிக்கணீன் இதா துத்தலாலையும் ஆயாத்துனா காலா சாத்தியருள் அவ்வளீன் என்று அல்லாஹ் சொன்னான். நீ போய் என்ன சாதிச்சிட்ட? ஒரு நாட்டுடைய தூதரான் லட்சணமாடா இது உங்களுக்கெல்லாம். அடுத்த மனைவி போய் கையை பிடிச்சி இழுக்கிறது, அடுத்த பெண்களோட உறவு கொள்றது, அடுத்த பெண்களை தனப்புண்ணா தான் பெண்ணா ஆக்கிட்டு இவை நன்னூல் மாதிரி பேசிக்கிட்டு தெரியக்கூடிய நிலை. ஆகையால் தாய்க்கு மார்க்கம் இல்லை என்பதை உணர்ந்து நீங்கள் சத்தியத்தை அறிய நீதியை நிலைநாட்ட வேண்டும். அந்த நீதியை நிலைநாட்ட பொறுமையோடு சொல்வதை கேளுங்கள், கால் புணர்ச்சி கொள்ள வேண்டாம். சத்தியத்தின் கீழ் வாருங்கள். பி ஐனில் ஹக்கி வ உதுனில் ஹக்கி வ ஃபமில் ஹக்கி வ ஃபீ லிசானில் ஹக்கி வ ஃபீ லிசானில் ஹக்கி
அஃபி ஹக்கில் கல்பி அஃஆலு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்வாலுஹு வ ஆஸாருஹு வ குல்லுஹும் இஜ்ரா மின் மஜ்ரத்தம் பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸஹ்பி வஸல்லம். சத்தியத்தின் கீழ் வாழ நித்தமும் நீதியாய் ஒரு உபதேசம் கேட்போம். எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து நீதி தவறா நெறிமுறையாளர்களாக மார்க்கத்தை விளங்கி அன்பு அறம் அமைதியுடன் வாழ பழகிக்கொண்டு அந்த வாழ்வை நாம் மேற்கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் நல்லல் பாலிக்கட்டும். வாஹிர் தஹானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எங்கள் அனைவருக்கும் நல் நசீபை கொடுத்து எங்களுடைய முடிவை இறுதி முடிவாக ஆக்கி புதிது புதிதாய் தோன்றி மறைகின்ற நோய்களை ரஹ்மானே நீ வேறறுத்து எங்களுக்கு நீண்ட ஆயுளையும் கைகளில் சலாமத்தையும் அஃபூமி ஆஃபியத்தையும் கொடுத்து திடீர் மரணங்கள் ஹார்ட் அட்டாக் ஆக்சிஜன் போன்ற கொடூர குற்றங்கள் எங்களை நிகழாமல் திருப்தியாக வாழ்ந்து நல்லவள அமல் செய்து எந்தவித கூட்டுமில்லாமல் உனக்கே தனித்து வணங்கக்கூடிய நல்லருள் பாலிக்க நிலையிலே ஒரு ஒற்றுமையின் ஜமாத்தின் கீழ் உரியணியாக வாழ மற்ற இன மக்களையும் யா அல்லாஹ் நீ சீர்திருத்தி வைப்பாயாக. வாஹிர் தஹானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வத்தபிஉனி அலல் இஸ்லாம் வஅதுனி மினல் முஸ்லிமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வஅலா ஆலி முஹம்மத் வபாரிக் வஸல்லிம் அலைஹி.